வெல்கம் டு ஸ்பைசி தமிழ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக பனீர் வச்சு டிராகன் பனீர் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 1/4 கப் கார்ன்ஃப்ளார், 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா பன்னீரில் வந்து இது கோட் ஆகாது. இந்த மாதிரி வந்திருக்கணும். பனீரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நாம கலந்து வச்சிருக்க மாவுல முக்கி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன், இதுல இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லாட்டி பனீர் வந்து சீக்கிரமா தீஞ்சு போயிடும். இது வேகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இது வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்து ஃப்ரை ஆயிரும், உள்ளே இருக்க பனீர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். நாம நான் வெஜிடேரியனில் வந்து டிராகன் சிக்கன் பண்ணுவோம். அதே மாதிரி இது வெஜிடேரியன்ஸுக்கு டிராகன் பனீர். வெஜிடேரியன்ஸ் மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே பனீர் ரெசிபினாலே வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நான் இதை எடுத்துக்கிறேன். மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு தினமும் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலன்னா பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வதக்கி விட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகாவை உடச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து நிறம் வந்து மாறக்கூடாது. நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், நறுக்கி வச்சிருக்க கொடமிளகாய், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் வினிகர். இது எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடுறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதை கொதிக்க விட்டுடலாம். நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளாரை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பனீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பனீர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாம் நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சுகர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சப்பாத்தியோட நானோட சாப்பிடுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மல்லி இலை தூவி நான் இறக்கிடுறேன். வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். டிராகன் சிக்கன் ஸ்டைல்ல நாம பனீர் வச்சு செஞ்சிருக்கோம், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரா நம்மோட டிராகன் பனீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.